சிவகங்கையினுடைய ஒரு முக்கியமான அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1000 பேர் வந்து சாதனை பண்ணணும்னு நினைப்பாங்களாம், அதில் 100 பேர் அதனுடைய முயற்சி எடுப்பாங்க, ஆனால் 10 பேர் தான் அதில் வெற்றி அடைவாங்க. என்னுடைய சாதனைகள் பூராமே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உண்டான சாதனைகள் தான் மாதிரி. இந்த அணு அப்படின்ற அந்த ஒரு பெயர் எப்படி இந்த சிற்றிதழுக்கு வைக்கணும்னு உங்களுக்கு? அந்த கைக்குட்டையில் செய்யப்பட்ட நாள்காட்டி இருக்கிற மாவட்டத்திலே, இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் தான் கிட்டத்தட்ட 117 புலவர்கள் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. இந்த காணொலியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஸ்ரீ பாலமுருகன் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, குலோத்துங்க திரு சிவகங்கை, மற்றும் சாய் பாலமந்தர் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, அஜித் ரோடு சிவகங்கை, ZNLP அகாடமி. ட்ரெண்டிங் சிவகங்கை நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம ட்ரெண்டிங் சிவகங்கையில் ஆளுமைகள் அறிவோம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைக்கு சிவகங்கையினுடைய ஒரு முக்கியமான அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம இவரை ஓவியர் அப்படின்னு முதன் முதல்ல எனக்கு பழக்கம், ஆனால் இவங்க வெறும் ஓவியர் மட்டும் இல்லை, பன்முக கலைஞர் அப்படின்னே நான் சொல்லுவேன். சின்ன வயதில் நாடகங்கள்லாம் நிறையா நடிச்சிருக்கிறாங்க, இயக்கியிருக்கிறாங்க. இவருடைய நண்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் நடிகர் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான நடிகராக இருக்கக்கூடிய திரு ராஜேஷ் அவர்கள் வந்து இவருடைய கல்லூரி தோழர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இவர் வந்து ஒரு மிக சிறிய நாள்காட்டி ஒன்று வந்து அதில் இருந்து நாள்காட்டியிலேருந்து மிக பெரிய நாள்காட்டி வரைக்கும் வருடா வருடம் ஏதாவது ஒரு வித்தியாசமாக நாள்காட்டியை செய்யக்கூடிய ஒரு நபர். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, சிவகங்கையில் முதன் முதலில் அந்த 3D ட்ராயிங் அப்படின்னு சொல்ல முடியாது, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க இவங்க. அப்புறம் இது எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இதழ் நடத்துவது, பத்திரிகை நடத்துவது என்பது வந்து சாதாரண விஷயமே இல்லை. அதையும் சிற்றிதழ் நடத்துவது என்பது அதை விட கடினமான ஒரு விடயம். அன்ற சிற்றிதழ்கள் பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிக சிறந்த ஆளுமை அந்த சிற்றிதழ் லிம்கா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் பதிவாகியிருக்குது. இவ்வளவு சொந்தங்களுக்கும் உரிய ஒரு அற்புதமான ஆளுமை திரு முத்துகிருஷ்ணன் அவர்களை நாம் இன்றைக்கி ஆளுமைகள் அறிவோம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். வணக்கண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி நான் இது இவ்வளோ பெரிய அறிமுகம் நான் இதுவரைக்கும் யாருக்குமே கொடுத்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய அறிமுகம் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு உங்களை அறிமுகப்படுத்தும் போதே எங்களுக்கு இவ்வளோ தூரம் மூச்சு வாங்குது. நீங்கள் எப்படி இவ்வளோ விஷயங்களை வந்து இவ்வளோ எளிமையாக இத்தனை ஆண்டுகளாக, அதாவது ஒரு வருஷத்தில் சில விஷயத்தில் முடிச்சுட்டு போயிடுற மாதிரிலாம், நீங்கள் செய்து கொண்டிருப்ப எல்லாமே தொடர்ச்சியான செயல்கள், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம்னு இருக்கோம். அதற்கு முன்னாடி உங்களை பற்றியும் உங்கள் குடும்பம் பற்றியும் உங்களுடைய அப்பா அம்மா அங்கேருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப, ஏன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க அவங்களால தான் இதெல்லாம் சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, சாதாரண குடும்பங்கள்லேருந்து வருவாங்க கூட நல்லா சாதிக்க முடியுன்றதுக்கு நீங்களாம் ஒரு உதாரணம். ஸோ உங்களை பற்றின ஒரு அறிமுகம் நீங்களே பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து என்னுடைய சிறப்பு வந்து ஓவியர் அப்படிங்கிறத கடந்து ஒரு இலக்கியத்தில் தமிழில் ஒரு சிறந்த ஒரு இதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு ஆரம்ப காலம் முயற்சி. அந்த முயற்சியால் தான் அந்த சிற்றிதழையை தொடங்கணும், தமிழை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில். எங்கள் பாரம்பரியம் எப்படிங்க அதையும் சொல்லணும்னு, பாரம்பரியம் எப்படின்னா எங்களுடைய ஓவிய குடும்பம்னு சொல்லலாம். எங்கள் அப்பா வந்து நல்ல ஓவியர், நல்ல ஓவியன்னா ஆசிரியர், ஆனால் வரையிறக்கூடிய ஒரு இதர். எங்கள் தாத்தா வந்து மிகப்பெரிய ஒரு ஓவியர். இது அந்த ஜீன் சொல்லுவாங்க, அந்த ஜீன் வந்து இருந்தாக்க அந்த ஓவியத்துக்கு சிறந்த ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். அதை எடுத்து ஆளுமை, அந்த அதை எடுக்கக்கூடிய முயற்சி தான் நம்ம வெற்றி அடையிறமே ஒழிய, இது முயற்சி அடையாமல் இருக்கிறவங்களும் உண்டு. உதாரணமாக ஒரு ஒரு நம்ம ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நினைக்கிறோம், நம்ம நினைக்கும்போது அதை வந்து முழுமையடைய கொண்டு போயிடறோம், அவ்வளோதான், இதுதான் இதனுடைய வெற்றி. ஒரு சில நிமிஷம் ஒரு அதை சொல்லுவாங்க, ஒரு 1000 பேர் வந்து சாதனை பண்ணணும்னு நினைப்பாங்களாம், அதில் 100 பேர் அதனுடைய முயற்சி எடுப்பாங்க, ஆனால் 10 பேர் தான் அதில் வெற்றி அடைவாங்க. இதுதான் அந்த சாதனை.
அப்போ நம்ம நீங்கள் அந்த ஒரு ஆயிரத்தில் பத்து பேராக ஆயிரத்தில் பத்து அதை விடாம முயற்சி தானே காரணம், வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம இந்த சாதனைகளுக்குன்னு ஒரு சில காலக்கெடுகள் இருக்குது, கால நேரங்கள் இருக்குது. அந்த இந்த முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, அந்த பிரம்ம முகூர்த்தம்னு. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நான் என்னுடைய சாதனைகள் பூராமே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உண்டான சாதனைகள் தான். ஓ, அந்த அளவுக்கு ஒரு 3:30, 4 மணி இந்த மாதிரி எழுந்திரிச்சு அந்த பணிகளை செய்யும்போது அதனுடைய பிரதிபலிப்பே வர மாதிரி இருக்கும். அது என்னுடைய அணு சிற்றிதழ் சிற்றிதழ் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தது. என்ன வரவும் சரி, சிற்றிதழை வந்து எப்போவுமே வித்தியாசப்படுத்தி பார்க்கணுமே அப்படிங்கிறக்காக, சரி இது வித்தியாசமாக என்ன சென்னை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, எங்கள் தாத்தா ஒரு அந்த ஒரு கிராமத்துலேருந்து ஒரு ஒரு வண்ட வண்ட ஒரு கடிதம் எழுதுவார், ஒரு போஸ்ட் கார்டில் தான் எழுதுவார். எழுதுனா இந்த மாதிரி இந்த நாளாக குத்தாய் குட்டாச்சு, இந்த மாமரத்தில் காய்ச்சிச்சு, இந்த இருக்கிற அந்த ஒரு வருஷத்துடைய செய்தியை பூரா அந்த அஞ்சல் அட்டையில் சேர்த்துருப்பார். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, சரி ஏன் நம்ம ஒரு உருவச செய்தியை அஞ்சல் அட்டைகளை செலுத்தும் போது ஏன் நம்ம ஒரு பெரிய ஒரு ஜனரங்க பத்திரிகையில் ஏன் நம்ம வந்து ஒரு காடுக்குள்ளே பொதிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த சிற்றிதழை ஆரம்பித்தேன். 1991 ஆரம்பித்தது. 92 எனக்கு அதுக்கான பெரிய பாராட்டு இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகைகளும் எழுத ஆரம்பித்தாங்க. இதுவரைக்கும் உள்ள எல்லா அணு சிற்றிதழ்களையும் இதில் ஆல்பத்தில் அவங்க வந்து சேமித்து வச்சுருக்கிறாங்க. இது முதன் முதலில் உருவான 1991 அதில் உருவான அந்த சிற்றிதழ். இப்போ என் கையில் இருக்கிறது கடைசியாக இப்போ ஏப்ரல் கடைசியாக இல்லை, தொடர்ச்சியாக இப்போ நிறைவு இந்த இந்த ஆண்டுக்கு இந்த மாதத்துக்கான ஏப்ரல் 24 பிப்ரவரிக்கு அப்புறமேட்டு பிப்ரவரி 24 இதழ் இது கடைசியாக வந்திருக்கு. மார்ச் தயாராகிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளவு இல்லை, அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னா, செய்திகள் ஒரு 10-20 செய்திகள் இருக்கும். இந்த செய்திகளை தாண்டி நகைச்சுவை, அதுக்கான கேள்வி பதில், போட்டிக்கான விடை, ஒரு சிறுகதை, ஒரு பழமொழி, ஒரு இந்த கார்னரில் ஒரு சின்ன கண்டிஷன் மாதிரி ஒரு செய்தி, அந்த செய்தி விளம்பரம், இவ்வளவு இவ்வளவுத்தையும் உள்ளடக்கி தான் அந்த பத்திரிகை வந்து சிற்றிதழை வெளியிடலாம். இதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்ததுன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்லும்போது இதில் விளம்பரம் எல்லாமே சொன்னீங்க, அதில் படங்களும் இருக்குது, நீங்களே வரைந்த. ஆமாம், நான் ஓவியங்கிறதுனால ஒவ்வொரு செய்திக்குமே அந்த படங்களை கோட்டோவியங்களை கொண்டு வந்துருது அந்த மாதிரி. இந்த அணு அப்படின்ற அந்த ஒரு பெயர் எப்படி இந்த சிற்றிதழுக்கு வைக்கணும்னு உங்களுக்கு? அணுவை துளைத்தேள் கடலை புகட்டி தான் பத்திரிகையுடைய பெயரே. ஓ, பெயரே வந்து அணுவை துளைத்தேள் கடலை புகட்டி. இந்த பத்திரிகை சிறுசாக இருந்தாலுமே அந்த பத்திரிகைக்கு பெயர் வந்து அணுவை துளைத்தேள் கடலை புகட்டி, பெயர் பெருசு. அதுதான் கண்டென்ட் மாதிரியே, அதுதான் அரசுலேயே பதிவாகிருக்கு, பதிவான இதில் அது. அரசு பதிவு என்னெல்லாம் அதில் இருக்கும். ஆமாம், அது பதிவான இதில் அது. அது எது ஒன்றுனா இன்னொன்று என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த ஏ அல்பபெட்டிகள் அப்படின்னு வரும்போது நம்ம முதல்ல நிற்கிறோம், எதில் முன்னாடி எதில் முன்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை. அதோட மட்டும் இல்லாமல் அணு அப்படின்னா எல்லாத்தையும் அதில் சுருக்கலாம், எல்லாத்தையும் அதில் உள்ளே கொண்டு வரலாம், எல்லாத்தையும் ஆட்டம் எல்லாமே அதுதான் அதுதான் ஒரு ஆளுமை அப்படிங்கிற மாதிரி அதுக்காகவே அந்த பெயர் வச்சது. அருமை அருமை, அதை சிறப்பாக நடத்திக்கிட்டே வர்றான். இது அதையும் தாண்டி இப்போ இதுக்கு இன்னொரு சிறப்பு அதை சொல்லணும், ஒவ்வொரு ஆண்டுமே இதுக்கான நாட்காட்டிகளை வந்து இலவசமாக கொடுத்துக்கிட்டுருக்கேன். இதற்கான நாட்காட்டி தான். ஆமாம், அணு இதழுக்கான நாட்காட்டிகள் தான் பூராமே. இந்த நாட்காட்டிகள் எப்படின்னா, ஒன்று ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். இது 2022 நாட்காட்டி. இதில் வந்து இங்கே சிவகங்கை சார்ந்த புலவர்கள் தமிழ்நுடைய அவங்களுடைய இது இருக்கும் இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா. முதன் புலவர்கள் மட்டும் இல்லாமல் சிவகங்கை சம்பந்தப்பட்ட செய்திகள் பூராமே உள்ள செய்திகளும் இதில் இருக்குது. இல்லை, இப்போ அறியப்படாத செய்திகள்னு சிவகங்கைகள் நிறையா இருக்குது. எப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம தொண்டி ரோடுக்கிட்ட போயிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு காக்காயே இருக்காது.
ஓஹோ, அந்த செய்திகள்லாம் அதில் இருக்கும். ஏன்னா அங்கே நற்குறவர்கள் வாழக்கூடிய இடம் அது. அருமை அருமை. அதனால அந்த அந்த காலத்துல இருந்து அப்போ அந்த 2 கிலோமீட்டருக்கு என்ன ஆகும், அந்த காக்கைகளே பறக்காது அப்படிங்கிறது ஒரு செய்தி. அப்புறம் முத்துப்பட்டின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே வந்து பார்த்தோம்னா அந்த குளத்தில் வந்து மீனே இருக்காது. அது எதனால? மீன் இருக்காது, தவளையும் இருக்காது. அந்த செம்பாறை கல்லுன்னு சொல்லி ஒரு கல் இருக்கும், அந்த கல்லுகளை போட்டாலே அந்த குளத்தில் வந்து, இப்போ எப்படி மதுரை மீனாட்சி அம்மன் தெப்ப குளத்தில் வந்து மீன் இருக்காதோ, அதே மாதிரி இங்கேயும் அது அந்த குளத்தில் தவளையோ மற்ற உயிரினங்களோ இருக்காது அப்படிங்கிற செய்திகள்லாம் அதில் இருக்கும். இந்த அணு இதழுக்கான இலவச நாள்காட்டி இதெல்லாமே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்ச்சீஃப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கைக்குட்டை. கைக்குட்டை, அந்த கைக்குட்டையில் செய்யப்பட்ட நாள்காட்டி, ஒரு வருடத்துக்கான நாள்காட்டி. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர் சார் சொன்ன மாதிரி சிவகங்கையை பற்றினது, பொது அறிவு, இப்படி எல்லாமே இதுலேயும் கலந்துருக்குது. 2006 வெளிவந்த கேலண்டர் இது. எனக்கு இன்னமும் ஞாபகத்தில் இருக்குது, நம்மளுடைய அருங்காட்சியகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கேலண்டர் ஒன்று வச்சோம், உலகிலே பெரிய, உலகின் மிகப்பெரிய நாள்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு வித்தியாசமாக இதெல்லாம் செய்யணுன்ற அந்த எண்ணம் எங்கேருந்து? ஏன்னா நம்ம நாலு இதில் தபால் அஞ்சல் அட்டையில் வந்து நம்மளுடைய சிற்றிதழ் வருது. இந்த வித்தியாச வித்தியாசமான கேலண்டர் செய்யணும், நாள்காட்டி செய்யணும், இந்த எண்ணம் எங்கேருந்து உதிச்சது? பிரம்ம முகூர்த்தம் தானே அதுவும். அதுவும் பிரம்ம முகூர்த்தம் தான் உண்மையிலே. அது ஒரு ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனைக்கு நம்ம போகும்போது அடுத்த சிந்தனையும் மாறுபட்ட சிந்தனையாக தான் இருக்கும், அதில் மாறாதில்ல. அப்போ இதுக்கு நம்ம ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கும்போது அதுக்கு அதுக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். அப்போ அப்படியே சிந்திச்சுக்கிட்டே நம்ம போகிறதுனால ஒரு சிந்தனைகள் வந்து அதனுடைய வித்தியாசமாக கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த நாட்காட்டியில் வந்து எனக்கு ரொம்ப இது வரைக்கும் ஒரு 17 நாட்காட்டிகள் தயார் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 17 அப்படின்னா 17 வருடங்கள் 17 வருடங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச செய்த ஒரு நாட்காட்டின்னா பிரெய்லி நாட்காட்டி. ஓ, அது வந்து பார்வையற்றவர்களுக்காக தயார் பண்ண நாட்காட்டி. அதை கிட்டத்தட்ட ஒரு 27 பார்வையற்றோர் பள்ளிகள் வந்து தமிழகத்தில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளவு பள்ளிகளுக்குமே அந்த நாட்காட்டியை வந்து இலவசமாக அனுப்பிச்சி வச்சேன். அருமை அருமை. இது இது அதை காட்டில் என்ன அப்படின்னா, இந்த பிரெய்லியை நான் கற்றுக்கிட்டால் தானே நாம் வந்து பண்ண முடியும். நிச்சயமாக. இதுக்காக நான் திருப்பத்தூர் இருக்கக்கூடிய இடங்களுக்கு புறம் போய் அந்த பிரெய்லியை கற்றுக்கிட்டு, ஆஹா பிரெய்லியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. இப்போ சாதாரணமாக ஒரு ரூபா நோட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் பிரெய்லி இருக்குது இல்லையா, தடைப்பாட்டு அவங்க அவங்க கண்டுபிடிங்க. அதில் அந்த பார்வையற்றவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, நம்ம நம்மளை காட்டிலும் அதிக அளவில் ஒரு தனிச்சிறப்பு இருக்கும். அந்த கூர்மையான ஒரு தொடு உணர்ச்சியானது அவங்களுக்கு வந்து அதிகம். அதை வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க, நம்ம நம்ம வந்து 5 புலன்களாலும் ஆக்கப்பட்டவர்கள், அதில் ஏதோ ஒரு புலனுடைய இது குறைஞ்சுன்னா மற்ற இதில் வந்து நம்மளுடைய அந்த திறமையை வந்து எக்ஸ்ட்ரா திறமை வந்து கூட்டிக்கிறவாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி. அது எப்படி பிரெய்லி பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? இப்போ எவ்வளவோ இது இருக்கும்போது அந்த பிரெய்லி அதுக்காக மெனக்கடல். ஆமாம் ஆமாம். ஏன்னா அதை கற்றுக்கிட்டா தான் அது பண்ண முடியுன்றப்ப அந்த ஒரு மெனக்கடல் அதில் இருக்கு. ஆமாம். உங்களுடைய தொழில் இருக்குது, தொழில் சார்ந்து பல விஷயங்கள் இருக்குது, அது போக இலக்கியம் சார்ந்த பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து உங்களால் எப்படி நேரம் ஒதுக்க முடியும்? அந்த நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம், வேற ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தை பயன்படுத்துகிறான். அருமையாக சொன்னீங்க. அப்போ இன்னிலேருந்து நம்ம நேயர்களுக்கு முக்கியமான விஷயம், ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் எது செய்வதாக இருந்தாலும் அந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது ரொம்ப ஏர்லி மார்னிங் இல்லையா? அப்போ ஏர்லி மார்னிங் நாம் எந்திரிச்சோம்னா எதையும் ஒழுங்காக செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லுவாங்க, சூரியனை சூரியன் எழுவதற்குள் நீ எழுந்து, அப்போ தான் நீ வந்து வாழ்க்கையில் வந்து சாதிக்க முடியும், எதையும் பண்ண முடியும். அருமை அருமை. உன்னையே பார்க்கணும் சூரியன். சூரியனை நீ பார்க்கக்கூடாது, உண்மையான சூரியன் சூரியன் பார்க்க. அருமை. இந்த மாதிரி பல இது பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் நாம் செய்ததில் இதுதான் சிறப்பு அப்படின்னு எது தோணுது, ஏன் தோணுது? இல்லை, எனக்கு 2 குழந்தைகள், அதில் எது சிறந்ததுன்னு நான் சொல்ல முடியாது.
இங்கே இரண்டு குழந்தைகள்னு உங்களுக்கு உங்களுடைய இரத்த தொடர்பை சொன்னாலும் நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு நிறைய குழந்தைகளாக இலக்கியம், கலை, அப்படி எல்லா பக்கமும் இருக்கிறதுனால நான் அந்த ஓவிய பயிற்சி எடுக்கிறேன். ஓவிய பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மாணவர்கள் எல்லாம் எல்லாமே குழந்தைகள் என்னை சுற்றி அப்படி குழந்தைகளாக இருக்கும்போது இவ்வளோ குழந்தைகளை நம்ம பெற்ற எடுத்துருக்கவே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. அருமைதான். இது செய்து முடித்த உடனே எனக்கு மிக பெரும் சந்தோஷம் வந்தது, மகிழ்ச்சி வந்தது. ஏன்னா நிறைய பேர் இது முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் நிறைய ஏன்னா பொதுவாக நம்ம பக்கங்களில் என்னென்னா ஒரு இது தொடங்கும் போதே இதெல்லாம் முடியுமா அப்படின்ற ஒரு மாறுபட்ட கருத்தை தான் காது கேட்டே நம்ம அதை மீறி தான் நம்ம ஒவ்வொன்றையும் செய்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கலாம். அப்படிப்பட்ட தருணங்களில் இதெல்லாம் முடியுமா, ஏன் இதெல்லாம் இழுத்துப்பட்டுக்கிற அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டு உங்கள் காதில் விழுந்து அதையெல்லாம் மீறி நீங்கள் ஏதோ ஒன்று சாதிச்சு அப்போ ஒரு மகிழ்ச்சி ஒன்று வரும் இல்லையா? அப்படி எதில் இருக்கிறது அதிகமான மகிழ்வை எந்த இதில் ஒன்று வரும்? அதாவது கவிஞர் வைரமுத்து சொல்வார், உன்னுடைய நீ வந்து உனக்கு கிடைக்கக்கூடிய புகழை வந்து கிட்டத்தில் நெருங்க விடாது அப்படின்பார். ஒரு 10 அடி 20 அடி தள்ளி வச்சுக்க, அப்போதான் நீ வந்து அதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த ஒரு உருத்தல் உருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ யார் என்னை பாராட்டினாலுமே அப்படி தள்ளித்தான் அதை விடுற மாதிரி இருக்குமே ஒழிய அதை ஏற்றுக்கிட முடியாது. அதை ரொம்ப கட்டி அணைச்சி அதை இது பண்ணிக்கிட்டோம்னா நம்ம தோத்துருவோம். அதாவது நீங்கள் சொல்கிறத நான் வேறு மாதிரி எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சாதனைகள் நம்மளை கண்டு சந்தோஷப்படலாம், சாதனையை கண்டு நாம சந்தோஷப்படுத்த அவசியம் இல்லை. நிறைவு கிடைச்சு போயிரும்ல. தண்ணின்னு பாக்குறான், தண்ணிய குடிக்கணும் நினைச்சு குடிச்சிட்டோம்னா அந்த தாகம் தீர்ந்துடும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ஓவிய ஆர்வம் உங்களுக்கு உங்க தாத்தாட்ட இருந்து, உங்க அப்பா நல்ல ஆசிரியராகவே இருந்தாலும் அவர் நல்லா வரைவாரு, அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஜீன் இருந்ததுனால நீங்கள் வந்து ஒரு ஓவியராக வந்தீங்க. இந்த இலக்கியம் எங்கேருந்து வந்தது? ஏன்னா இலக்கியத்தினுடைய வெளிப்பாடு தான் அணு சிற்றிதழ், அணு சிற்றிதழிலிருந்து தான் கேலண்டர், இப்படி நிறைய விஷயங்கள் வருது. அப்போ அந்த இலக்கியத்துக்கான ஆர்வம் யாரோ ஒருத்தங்க கொடுத்ததா இல்லை நீங்களாக உங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்டதா? இல்லை, அது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஓவியத்தையும் தாண்டி தமிழ், தமிழ் மேல உள்ள பற்று எனக்கு ரொம்ப அதிகம். அதனால தான் நான் தமிழறிஞர் பட்டம் வாங்கியிருக்கேன். ஆமாம், தமிழறிஞர் பட்டம் தமிழக அரசு கொடுத்துருக்கேன். அந்த வகையில் எனக்கு தமிழ் மேல் உள்ள ஆர்வத்தை தமிழில் வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறது அந்த ஒரு மனப்பான்மை. அது எங்கே இருந்து அந்த தமிழ் மேல் இந்த ஈடுபாடு? அது அது இயற்கையாக வந்து இயற்கை தானே, இயற்கையாக மனிதனுக்குள்ள உள்ள இருக்க ஒரு இயற்கை தானே அந்த தாகம், தமிழ் தாகம்ங்கிறது. ஏன்னா எனக்கு வந்து பாரதியை ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஆனால் அந்த பாரதியை எனக்கு பிடித்ததற்கு காரணம் எனக்குள்ள எங்கள் அம்மா கொடுத்த அந்த ஒரு பாரதியை பற்றி கொடுத்த அந்த ஒரு பாரதியை எனக்குள்ள செலுத்தின விதம்னு நான் சொல்லுவேன். அதுதான் எனக்கு பாரதியை பிடித்ததற்கான காரணம். அதுக்கப்புறமேட்டு தேடல் இருந்தது. அப்போ தமிழ் பிடித்ததற்கான காரணம் ஒருவேளை அப்பா எதுவும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இல்லை தமிழ் வந்து வேற யாரோ ஒரு ஆசிரியர் மூலமாகவோ, இல்லை அதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பிடிக்கும், அதுக்கா அவ்வளோதான். ஆ, அப்படித்தான், அப்படித்தான் எனக்கு பிடிக்கும். அது இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கணும்னா, அன்றைக்கி சிவா இருக்கார்னா சிவாட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் ரொம்ப ரொம்ப நான் மனசீகமாக நினைக்கிறது பகிரவனை பார்க்க நினைப்பேன். பகிரவனை பார்க்கும்போதெல்லாம் அவர்கிட்டருந்து என்ன நம்ம கற்றுக்கலாம், என்ன என்ன அவர்கிட்ட நம்ம எடுத்துக்கலாம், அவர் மாதிரி வாழணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வந்து அதுகளை வந்து எடுத்துக்கிறதானே ஒழிய. அழகாக சொன்னீங்க. ஆளுமைகள் அறிவனுடைய முதல் இதுவே பகிரன் ஐயாள்கிட்ட இருந்தால் ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஆளுமை. இப்போ உங்களுடைய நான் ஆரம்பத்தில் உங்களை நான் பார்த்துருக்கேன், நான் சின்ன பையனாக இதே தெருவில் நான் விளையாண்ட காலங்களை நான் பார்த்துருக்குறேன். இந்த பேனர் செய்கிறது வந்து வரைவீங்க, வரைகிறது அதை எழுதுவீங்க, ஒவ்வொரு எழுத்துக்களையும் அந்த துணியில் வந்து அப்போல்லாம் பேனர் இன்றைக்கி தான் இதில் வந்துருச்சு. அப்போ வந்து துணியில் உட்காந்து நீங்கள் அதை ஃப்ரேம் மாதிரி அடித்து அதில் உட்காந்து எழுதுறத நான் பார்த்துருக்குறேன். அதிலிருந்து அதுக்கு பிறகு இப்போ இருக்க அந்த பேனர் அந்த இதுக்கு வரும் பொழுது, இது வந்து நம்ம தொழிலில் மட்டும் இல்லை எல்லா துறைகளிலுமே பார்த்தீங்கன்னா நவீனத்தினுடைய இது வரும்போது அது பழசு வந்து கொஞ்சம் விட்டுட்டு நம்ம நம்மளை மாற்றிக்கொள்வதற்கு தேவைப்படுது.
அதுக்கு நீங்கள் உங்களை எப்படி தகவல் வச்சுட்டீங்க? ஏன்னா அதை விட்டுட்டு இதுக்குள்ளே வரணும், வரணும், வரணும். அப்போ இதுக்கு நீங்கள் எப்படி உங்களை தகவல்? இல்லை, அது 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 வந்து காலங்கள் வந்து விஞ்ஞான உலகம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றத்துக்கு ஏற்றப்பாலும் நம்ம வந்து மாறிக்கணும். நம்ம மாறாமல் விட்டோம்னா அதை வந்து அப்டேட் பண்ணுறது மாதிரி தான். நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கணும். பண்ணாமல் விட்டோம்னா நம்ம ஒன்றும் இது ஒன்று முடியாது. அப்டேஷன், அப்டேஷன் ரொம்ப அப்டேஷன், ஒவ்வொருத்தருக்கும் அப்டேஷன் இருக்குது. அந்த ஒரு இப்போ இன்றைக்கி குதிரை வண்டியில் போகணும்னு நினச்சோம்னா போக முடியுமா? ரிக்ஷாவில் போக முடியுமா? போக முடியுமா? போக முடியாது. இப்படி ஒன்று ஒன்று பாருங்கள், ஒன்று ஒன்று காலத்தால் வந்து அழிஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ ஓவியக்கலையும் என்ன ஆகுது? கொஞ்சமாக அது அழிஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் ஓவியங்கிறதே ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வருது. ஓவியம்னு பேர் வச்சதே என்ன? ஓ என வியக்கிறது தான் ஓவியம். ஆஹா, இன்னொரு சொல்லுங்கள். ஓ என வியக்கிறது, ஓ அப்படின்னு ஆச்சரியப்படுறது தான் ஓவியா? ஓவியம் அவ்வளோதான. அதை ஆச்சரியப்பட வைக்கிறதே ஒரு ஓவியம் தான். அந்தளவுக்கு ஓவியத்தை வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப மதித்தாங்க. மதித்து ரொம்ப அந்த மதிப்பு ரொம்ப இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ இருக்க நவீன உலகத்தில் வந்து என்ன ஆகுது? அது அப்படி இப்படி படிப்படியாக பிரிண்டிங் அப்படி இப்படின்னு குறைஞ்சி இந்த ஓவியர்கள் பூரா அப்படி பின்னோக்கி போயிட்டாங்க. எவ்வளோ பேர் ஓவியங்களே ஒன்றுமே ஓவியர்களே யாருமே ஆள் இல்லாத அளவுக்கு அந்த ஒரு காலகட்டம் நீ கிடைக்குமா வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டிங் டெக்னாலஜி இருக்குது, ஒரு படம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஒரு 40% 50% தான் அதனுடைய இதை வந்து உங்கள் கண்கள் பார்க்குது. ஆனால் அதே இதை வந்து ஒரு ஓவியம் வரைஞ்சி பார்க்கும்போது 100% பார்க்குது. இதை வந்து ஒரு ஓவியனால் தான் கொடுக்க முடியும். அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதை ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் நாம் பார்ப்பது வந்து ஒரு 50% தான், 40% 40% 50% தான் அதை நம்ம உணர முடியும். உணர முடியும், அவ்வளோ அப்படித்தான் நம்ம உணர முடியும். அதை முழுமையாக நம்ம வந்து வெளிப்பகட்டுக்கு வேணால் அது பார்க்குறதுக்கு வேணால் ஒரு பளபளப்பாக தெரியல போய் வெளியே அதனுடைய நுணுக்கங்களை வந்து அந்த ஓவியம் தான் கொடுக்க முடியும். ஓவியம் அப்படிமா அந்த நுணுக்கம் அதை வந்து ஓவியரால் தான் கொடுக்க முடியும். நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஒரு இது ஞாபகம் வந்தது, அந்த நுணுக்கங்களை ஓவியரால் தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த நாள்காட்டி வந்து சிவகங்கை சம்மந்தப்பட்ட அந்த நாள்காட்டியில் கூட இந்த புலவர்கள் தமிழ் தொடர்பு உடையவர்களையெல்லாம் நீங்கள் வரைஞ்சிருந்தீங்க. அதில் முக்கியமானது வந்து ஐயா கணியன் பூங்குன்றனார். கணியன் பூங்குன்றனார் ஓவியம். ஆமாம், இந்த ஓவியம் எப்படி உருவாச்சு? இது பற்றின உங்களுடைய நல்ல கிடையாது சொல்லணும் கண்டிப்பாக. இது வந்து எனக்கு நீண்ட காலமாக வந்து தமிழ் புலவர்களை வந்து அடையாளம் காட்டணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம். அதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கல ஒரு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா இருக்கிற மாவட்டத்திலே சிவகங்கை மாவட்டத்தில் தான் கிட்டத்தட்ட 117 புலவர்கள் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. 117 புலவர்கள் இந்த என்கிட்ட சான்றதுக்கு எல்லாமே இருக்குது. இப்போ அப்படி பார்க்கையில் என்ன செஞ்சேன், ஒவ்வொரு புலவர்களாக நான் வந்து என்னுடைய கற்பனையில் வரைஞ்சிக்கிட்டே வந்தேன். அப்போ நான் இந்த இதை நான் கணியன் பூங்குடனாரை நான் வரையும்போது என்ன ஆனது அப்படின்னா கற்பனையில் அப்படியே வரைஞ்சிக்கிட்டே வந்து ஒவ்வொரு புலவர்களாக வரைஞ்சிக்கிட்டே வந்தேன். அப்போ வரைஞ்சிக்கிட்டே வரும்போது கணியன் பூங்குடனாரை வரைஞ்சிட்டேன். வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு காரைக்குடியில் இருக்க ஒரு கவிஞர் என்ன செஞ்சார், எனக்கு தொலைபேசியில் அழைச்சி எப்படி நீங்கள் இது எப்படி வரையலாம், அது எப்படி உங்களுக்கு கற்பனையில் வந்துச்சு, இது தப்பு தவறு, இது வந்து இவருடைய உருவம், அவர் பல காரணங்கள் சொன்னார். அப்போ நான் ஒரே ஒரு உதாரணம் தான் சொன்னேன். என்ன சொன்னேன், ஐயா நான் வரைகிறது என்ன செஞ்சேன், இரவு படுக்கும்போதே அந்த கவிஞர்களை பற்றி நினச்சிக்கிட்டே படுப்பேன். அப்படி படுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3:30 இருக்கும், இவர் என் கனவுல வந்தார் அப்படின்னு. கனவுல தத்ரூபமாக நிற்கிறாரு. அப்போ நான் 3:30 எழுந்திருக்கிறேன்னா பிரம்ம முகூர்த்தம் அதில் உட்காந்து வரைகிறேன் நான் அதை. அப்போ அது உண்மைதாயா அப்படின்னார் அவர். அதுதான் உண்மை. அப்போ உண்மையான ஓவியம் தான் அது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நுவான்சஸ் அப்படின்னு சொன்னீங்க, அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நம்ம யாருமே திருவள்ளுவரை பார்த்ததில்லை. ஆமாம். ஆனால் இன்றும் திருவள்ளுவர் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லும்போது அந்த ஒரு 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 ஜடாமுடியோட ஒரு தாடியோட தான் நம்ம அவர் அப்படி தான் நமக்கு வந்து ஒரு ஓவியனுடைய கைவனம் தான்.
இன்னைக்கு வரைக்கும் திருவள்ளுவர்னா இப்படி தான் அப்போ நம்ம மனதில் பதிஞ்சு இருக்குது. அதே மாதிரி நீ வருங்காலத்தில் கணியன் பூங்குன்றனார்னா இதுதான் எல்லார் மனதிலும் படணும் அப்படிங்கிறது தான் ஒரு அரசு இதை வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரும் முயற்சியை எடுத்துக்கிட்டேங்க. ஓ நிச்சயம் அதற்கான உங்களுடைய முயற்சிகள் இதுவரைக்கும் எதுவுமே சோட போனதில்லை, எதுவுமே நிறைவேறாமல் போனதில்லை. அதே மாதிரி கணியன் பூங்குன்றனாரையும் அரசு ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின விருதுகள் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வருடமும் நான் சின்ன பையனாக இருந்தப்போ நான் பார்த்துருக்கிறேன். கலெக்டரேட்டில் இந்த ஆகஸ்ட் 15 இல்லாட்டி ஜனவரி 26 அன்னைக்கு ஒரு அவார்டு தர்றாங்கன்னா அதில் முத்துகிருஷ்ணன் சார் இல்லாமல் அங்கே இருக்காது அப்படின்ற அளவுக்கு நான் உங்களை வியந்து பார்த்துருக்கிறேன். நிறையா விருதுகள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அது போக சேவை அமைப்புகள் பல அமைப்புகளில் விருதுகள் வாங்கியிருக்கிறீங்க, தமிழக அரசினுடைய கலை சுடர்மணி கலைச்சொல் வாங்கியிருக்கிறீங்க, இப்படி நிறையா விருதுகள் வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் முதலே சொன்ன மாதிரி எதையுமே நம்ம தலையில் ஏற்றுறதில்ல, தள்ளி நின்று பார்க்குறோம் சாதனைகளை அப்படின்னு சொன்னீங்க. இருந்தாலும் இந்த விருதுகள் நமக்கு கிடைக்கும்போது நாம் பட்ட அந்த ஒரு மெனக்கடலுக்கான அங்கீகாரம் கிடைக்குது, அதுதானே நமக்கான ஒரு கலைஞனுக்கான ஒரு இது, அந்த அதுக்கான அங்கீகாரம் அப்படி நம்ம. ஏன்னா இன்னைக்கு ஓவியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொன்ன மாதிரி அழிஞ்சிட்டு வரும்போது மற்ற விஷயங்களும் உங்களுக்கான அந்த அங்கீகாரங்கள் கிடைக்குது. என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இன்னும் செய்ய வேண்டிய இது ஒன்று பாக்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எது, அதற்கான உச்சபட்ச அங்கீகாரமாக நீங்கள் எது கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, நான் எப்படின்னா அது இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அப்படி தான் வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளவோ நிறைய இருக்குது, என் தலைமையில் நிறைய சுமைகளை சுமந்து வச்சுருக்கேன் நிறைய. இது பூரா என்னென்னா பரன்ல இருக்கக்கூடிய ஒரு இது மாதிரி அப்பப்போ அப்பப்போ எடுத்து 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 அதுகளை சுவைச்சிக்கிறது இப்படி தான். அது வந்து அது என்னால் சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. அதுகள் பூராமே எல்லாமே சாதிக்கணும் நிச்சயம். அது என்னுடைய வயதுக்குள்ள எல்லாமே அதை வந்து நிவர்த்தி பண்ணிடணும் அப்படின்னு நினைல. ஏதாவது ஒன்று நேயர்களுக்கு நீங்கள் இதுதான் என்னுடைய அல்டிமேட் கோல் அப்படின்னா முக்கியமான இலக்கு இதுதான், இதை எப்படியாவது நான் செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று எங்களுக்காக, நிறையா பரன்களில் இருக்கலாம், எங்களுக்காக ஒரு அதுலேருந்து ஒன்று மட்டும் உறுதி சொல்கிறதா இருந்தால் எதை சொல்லலாம்? இல்லை, இந்த 114 புலவர்களை வந்து தேர்ந்தெடுத்துருக்கேன், அவங்கள வந்து ஓவியமாக வரைஞ்சி கொண்டுட்டு வரேன். இதை வந்து ஒரு வண்ணமயமாக அவங்கள பற்றிய செய்திகளோட ஒரு பெரிய புத்தகமாக வெளியிடணும். இது இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கோ இல்லை வாசகர்கள் யார் பார்த்தாலும் அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதுவும் போக ஒருவேளை அவர்கள்ட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா கூட நம்மள்ட்ட தெரியப்படுத்துவதற்கான வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்கும். அவர் பற்றிய ஓவியர்களை பற்றிய போது புலவர்களை பற்றிய தகவல் இருந்தால் கூட அதை ரொம்ப சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி சேகரமாக இருந்தால் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளவங்க கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கலாம். அருமை அருமை அருமை. உங்களுடைய இந்த ஒரு இது நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அப்போ தான் கொஞ்சம் டைவெர்ட் ஆனோம்னு நினைக்கிறேன். இந்த பேனர் நீங்கள் வரைஞ்சதுலேருந்து ஃப்ளெக்ஸுக்கு வரும்போது எப்படி நீங்கள் உங்களை தகவமைச்சிட்டீங்கன்னு கேட்கும்போது அறிவியல் வளர்ச்சியில் நம்மளை அப்டேட் பண்ண நம்மள தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த அப்டேஷன் அப்படின்றது வந்து அவ்வளோ எளிதான விஷயமே இல்லை, நம்மளை நாம அதுக்கு தகுதியுடையவர்கள் ஆக்கிக்கிறதுன்ற அவ்வளோ எளிதான விஷயமே இல்லை. அப்போ தகுதிங்கிற ஒரு வார்த்தையே தவறு. தகுதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே தவறு. ஏன் அப்படின்னா நம்மளை நாமே அதை வந்து தாழ்த்திக்கிறது தான் அந்த தகுதிங்கிறது. இன்னைக்கு இறந்தாலும் நான் தான் முத ஆள், இவ மேடையில் இருந்தாலும் நான் தான் முத ஆள் அப்படின்னு யாவை நினைக்கிறானோ அவன் தான் முன்னேற முடியும். நான் இதை கேட்க வந்ததற்கான காரணம் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் நான் இதை கேட்க வந்ததற்கான காரணம் பின்னாடி நம்ம ஒரு முறை பேசிக்கொண்டிருந்தப்போ நீங்கள் சொன்னது, அதை நான் உங்கள்கிட்டருந்து கேட்கணும்னு நினச்சேன். இருந்தாலும் இப்போ நேரடியாகவே கேட்குறேன், நீங்கள் கணினி கற்றுக்கொண்டதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது? காரணம் இருக்குது. ஆமாம் ஆமாம்.
ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த யுகம் வந்து கணினி யுகமாக மாறிடுச்சு, கம்ப்யூட்டர் யுகமாக மாறிடுச்சு. அப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் என்பது தெரியாத ஒன்றாகும். இன்றைக்கி வந்து அதிலே நீங்கள் உங்களுடைய ஓவியங்களை வரையும் அளவிற்கும் நீங்கள் உங்களை வந்து வளர்த்துக்க, அதை கண்டிப்பாக சொல்லணும். அதுக்காக தான் நான் அந்த தகுதி படுத்து அப்படின்ற அந்த வார்த்தை உபயோகப்படுத்தினேன். அந்த அதுக்காக அந்த தகுதியை வந்து எதுக்காக அந்த தகுதியை வந்து நம்மளே வளர்த்துக்கிறேன் தான். அது இப்போ எனக்கு கணினின்னா என்னன்னே தெரியாது. எனக்கு 67 வயதாகுது. எனக்கு அந்த அந்த சமயத்தில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணினா எதுன்னே தெரியாது. அப்போ ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன். போயிருக்கும்போது அவர் கணினி வச்சுருக்காரு. அப்போ பார்த்தா பால் மவுஸ் இருக்கும். அப்போ நான் நினச்சி போய் தொட்டேன். தொட்டதும் அப்படியே நகர்ந்துருச்சு. நகலவும் சார் என்ன சார் நீங்கள் ஆட்டுக்கு தொட்டுப்பிடிய அப்படின்னு சொல்லி என்னை சத்தம் போட்டார். எனக்கு அப்படியே மனசுக்கு இதாக போச்சு. இல்லைன்னா தொட்டதுக்கு நகர்ந்துருச்சே, இது அப்போ இதை நம்ம தொடக்கூடாதா, இதை நம்ம இதுக்கு நம்மளுக்கு பயன்படுத்த முடியாதா நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு ஒரே வைராக்கியம். வீட்டுக்கே வரலண்ணா, வீட்டுக்கு வராமல் கணினியை வாங்கிட்டு வந்தேன். கணினியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து கணினியை வந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன், என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? சுஜாதா அவர்கள் எழுதியிருப்பார், கட்டுறது கணினியையும் நீ வந்து கற்றுக்கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு டிசிக்கும் போய். அதே மாதிரி அதில் நோண்ட நோண்ட அதில் போக அதில் போக இதில் போக இதில் போக அதையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இந்த கற்றுக் கொடுத்தவனுடைய என்னுடைய பெரிய வெற்றி என்ன அப்படின்னா, இந்த நீங்கள் சொன்னீங்களே முப்பரிமாண 3D, இந்த 3D ஓவியங்களை வரைஞ்சி சிவகங்கை அருங்காட்சியகத்தில் வச்சேன். சிவகங்கை அருங்காட்சியகத்தில் வச்சிருக்கும்போது மதுரை அருங்காட்சியகம் ரொம்ப பிரியப்பட்டு கேட்டாங்க. அப்படியே மதுரை காந்தி மியூசிய அருங்காட்சியகத்தில் 5 நாட்கள் அந்த கண்காட்சி நடந்துச்சு. அருமை அருமை. அப்போ பார்த்தா மதுரையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் 3D-னா அது ஒரு பெரிய இதில் இதை தயார் பண்ணிக்கோம்னா அது அது வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக வந்து நடந்தது மதுரை. அதெல்லாம் இந்த முயற்சி தானே. நிச்சயம் நம்மால் முடியாது, நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிருந்தா ஒன்றுமே முடியாதுல்ல. ஏன்னா சாதாரணமாக கம்ப்யூட்டர் யாரோ தங்க இதெல்லாம் தொடாதன்னு சொன்னதனுடைய விளைவு இன்றைக்கி வந்து புதியதாக ஒன்றை உருவாக்கி அதை காட்சிப்படுத்துகிற அளவுக்கு வந்து நம்ம வளர்ந்துருக்குறோம். ஆமாம். அப்போ மனதில் அந்த வைராக்கியம் 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 வேணும்ல, வைராக்கியம் இருக்கணும்ல. இது நம்மளுடைய நிறைவான ஒரு கேள்வியாக நான் வைத்துக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய அடுத்தது ஒரு நீங்கள் முதலே சொல்லிட்டீங்க, நான் நிறைய பரன் மேலே வச்சுருக்கிறேன், அது வந்து அப்பப்போ ஒன்றுனா எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தாலும் நான் கேட்டப்ப சொன்னீங்க இந்த புத்தகம் 117 தமிழ் அறிஞர்கள் புலவர்களை பற்றின புத்தகம் தான் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு முக்கியமான இலக்காக பார்க்குறேன். ஒரு ஒரு நாள் சொல்லலாம் அப்படின்னா அது எப்போ நாங்கள் அதை வந்து எங்கள் கைகள் அந்த புத்தகத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும்? ஒன்று இங்கே புலவர்களை அவ்வளோ புலவர்களையும் அடையாளங்காங்கிறது உருவத்தை அடையாளங்காங்கிறது என்னுடைய பொறுப்பு. ஆனால் அவரை பற்றியான ஒரு செய்தியை சேகரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான காரியமாக இருக்குது ஒவ்வொரு புலவர்களுக்கும். அதையும் தாண்டி பொருளாதாரம்னு ஒன்று இருக்குது. இப்போ இவ்வளோத்தையும் நான் ஒவ்வொரு ஓவியங்களையும் வண்ணமயமாக ஒரு பக்கமும் ஒரு பக்கம் அவங்களை பற்றிய செய்தியும் அப்படி கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட அதுக்கான பொருளாதாரம் வந்து வேணும். இதை தாண்டி அதை தாண்டி அதையும் தாண்டி நிச்சயம் செய்வோம், வெற்றி பெறுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி வைராக்கியம் அப்படின்ற ஒன்று வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கடைபிடித்து கொண்டே வரக்கூடிய ஒன்று. அந்த வைராக்கியத்தினுடைய வெளிப்பாடாக இன்றைக்கி சிவகங்கை அப்படின்னு நம்ம ஒரு இலக்கிய வட்டாரங்களில் போய் பேசணும் அப்படின்னா அதில் நிச்சயம் கலைமகள் முத்துகிருஷ்ணன் இல்லாட்டி அணு முத்துகிருஷ்ணன் அப்படின்ற உங்களுடைய பெயர் இல்லாமல் அங்கே இல்லை அப்படின்றத பல இடங்களில் நானுமே பார்த்துருக்கிறேன். இன்னும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த 117 தமிழறிஞர்கள் கொண்ட அந்த ஒரு கையேடு புத்தகம் மிக விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான வண்ணத்தில், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான சப்போர்ட்டில், நீங்கள் எதிர்பார்க்கும் காலத்துக்குள்ளே நிச்சயமாக கிடைக்கணும் அப்படின்றத எங்கள் யூடியூப் சேனல் ஸ்ட்ரெண்டிங் சிவகங்கையின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும்
எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய பாராட்டுதல்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிண்ணா, நன்றி. நிகழ்ச்சி மீண்டும் அடுத்த ட்ரெண்டிங் சிவங்கி நேயர்களுக்கு முக்கியமான செய்தி என்னென்னா, இனி அடுத்து தொடர்ச்சியாக நம்மளுடைய இந்த நிகழ்வு வர இருக்கிறது. இடையில் ஒரு சின்ன பிரேக் ஒன்று விழுந்துருச்சு, இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும். மீண்டும் அடுத்த ஆளுமைகள் அறிவோம் நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றிகளும் வணக்கங்கள்.